எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து இருந்தோம். இப்போ தெலுங்கு போன 20 இயர்ஸ் அங்கே போனாலாம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது சில வார்த்தைகள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாலும் மன்னிச்சுங்க. நாங்கள் 25 வருஷம் ஃபஸ்ட்டு சுவாமியார் மட்டும் மாண்டா வேதாத்ரி மகர்ஷி ஐயோட இந்த மாதிரி போனோம். முதல குரு அதனாலக்கப்புறம் பல குருவுகள்கிட்ட இந்த மாதிரி பல பேருக்கிட்ட போனோம். இப்போ ஆசனா ஒரு 6 டைம் பண்ணோம். சில குருவுகள்கிட்ட போனோம். ஆனால் ஏதோ நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னும் உங்களே தேடிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. அது இருக்கு. அப்புறம் நமக்கு தொழிலில் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கா 4-5 லாங்குவேஜில் நான் பண்ணிட்டுருக்கோம். ஒரு நான் பேர் புகழ் நல்லா இருக்கே, காசு இருக்கே, எங்களுக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் ஏதோ குறைகள் நம்ம கிட்ட ஏதோ இழுத்துட்டே இருக்கே. அது ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இல்லை. காசு நமக்கு காசு இல்லாமல் காசு வந்திருக்கு, பேர் புகழ் வந்திருக்கு. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. எத்தனை குருமார்கள்கிட்ட போனாலும் கூட ஒரு ஃபுல் ஃபீலுன்னு வரல. சரி, பதறக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இதில் ஒரு டென்ஷனாகி வேலை ஒரு டென்ஷனாகி ரொம்ப நாள் ஒரு 10 நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. சரி, இன்னும் தேடுதல் போகலாமுன்னு ஒரு முடிவோடு இருக்கும்போது ஐயாவோட சிடி யூடியூப்பில் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பார்த்துட்டே இருக்கும்போது ஐயாவோட சிடி வந்திருக்கேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு ஷூட்டிங் போகும்போதில் காரில் அப்படியே பார்த்து ஒரு 10 நாள் 20 நாள் அதே சிடியை பார்த்து வேறு மாற்றம் இல்லை. வந்து அதே இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு இது சின்ன ஒரு வேறு என்ன புதுசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன இதுன்றது எங்களுக்கே டவுட் வந்தது. நான் இத்தனை வருஷம் தேட்டிருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன இது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோன் போட்டு நாங்கள் பேசலாம்னா ஐயா கூட ஃபோன் பேசலாம்னா இன்னும் பெரிய அவர் எப்படி ஃபோனில் பேசுவார்னா அவர் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கார். ஐயா நீங்கள் ஏன் பண்ண வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு சின்ன பை மாதிரி பேசினாங்க. ஓகே, இது ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த திருமணம் அந்த அங்கே போயிட்டு இங்கே நேராக இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் இத்தனை வருஷம் ஏதாவது நீங்கள் தேடணும்ன்ற எண்ணத்தோடு இருந்தவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையோட எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா ஒரு பெரிய உங்களுக்கு செங்கிலி போட்டு காலுக்கு கழுத்துக்கு உடம்புலலாம் 4-5 செங்கிலி போட்டு சினிமாவில் காட்டுறாங்களே அந்த மாதிரி செங்கிலி போட்டவர் ஒரே வாட்டி விட்டா எப்படி இருக்கும், அங்கங்கே இப்படி ஓடலாம் இப்படி ஓடலாம்னு குதிச்ச மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் வந்து வந்த வேலை புரிஞ்சு போயிச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. உள்ள இது நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், எது கேட்டாலும் கூட நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன். வெளியாக வேலை தொழில்றதுக்கு உள்ள நம்ம கேட்டு பேச்சு கேட்க மாட்டேந்தே, அதுதான் ப்ராப்ளம். அதுதான் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஒன்று போயிட்டு இருக்கேன். நாங்கள் எது நினச்சி இப்போ நாங்கள் என்னென்னா ஒரு 4-5 இடம் வாங்கியிருக்கேன். இது பார்த்து நல்லா இருங்க பார்த்து இந்த இடம் போர் அடிச்சுட்டு இன்னொன்று வாங்கின சொல்லுதே என்ன இது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் போதால் நினச்சிருக்கோம். இது உள்ள இது தண்ணி ஆர்வம் மாதிரி இது போயிட்டு ஃப்ளோயிங்கில் இருக்கு. அது நீங்கள் பிடிக்க முடியாது, அதோட மோதனீங்க முட்டு மோதனீங்க, நீங்கள் தான் துவைக்கிறது முந்து துவக்கிறத கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் புரிஞ்சு போச்சு. நாங்கள் ஜெயிக்கணுன்றது எண்ணத்தோடு தான் இவ்வளோ போராட்டம் இருக்கோம். தோக்கிறது அவர் ஈஜி தானா, அடையினால முடியாத போங்க சொன்னால் ஈஜி தானா, ஏய் வாங்கடா சண்டை போடுறான் தானே அவங்க கூட நான் பழசால இருக்கணும், அரே நீங்கள் பெரியால வைப்பா அவங்க கூட தோக்க முடியாது விட்டுருங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஜி தானா. அந்த மாதிரி நாங்கள் ஈஸியான மெதட் இங்கே ஓட ஐயாவோட பகவத் ஐயாவோட பக்கத்தில் சாதாரணமாக ஒரு ஒரு பெரிய குருவன்னா ஒரு நாங்கள் பெரியகள்கிட்ட போனால் அவருக்கு பெரிய அப்போ ராஜா செய்கிற மாதிரி ஒன்று ராஜா செய்கிற மாதிரி மாலைகையில் போட்டு ஒரு போட்டி அப்படி ஏதோ பேச்சு நாலு வந்து சமூச கோத்த நாலு வாங்கி வச்சு பேச்சு அதுக்கப்புறம் மல்லி தெளிவு தமிழில் பேச்சு இதெல்லாம் நடக்கிற மாதிரி பார்த்துருக்கு நாங்கள். அதில் அடுத்த யாரை குறை சொல்லலாம், அவங்கவுங்களோட தீரிகள். ஆனால் இங்கே டைரக்டர் கிளைமேக்ஸ் தான் படம். ஸ்டார்டிங் என்னன்னா ஒரு படத்துல இன்ட்ரடக்ஷனும் ஹீரோ சார் ஹீரோ அப்படி இருப்போம் நல்லா ஒரு சார் வில்லன் கெட்டவர் சார் ஹீரோயின் இப்படிதான் சொல்லி இன்டர்வியூ சொல்லுவோம். இன்ட்ரடக்ஷன் சொல்றது போவோம். இன்டர்வியூல யாரும் தெரியாம ஒரு ஆள் தலை விட்டுருவாங்க இவர் யாருன்னு சொன்னா இன்டர்வியூ அது யாரன்னு மண்டபிச்சுக்கிட்டுவோம். அப்புறம் கிளைமேக்ஸில் சொல்ல போகிறாங்க ஐயா இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் வேண்டாம் இன்டர்வியூ வேண்டாயா டைரக்ட் கிளைமேக்ஸ் தெரியுது ஈஜி டைம் வேஸ்ட் 3 மணி நேரம்
கிளைமேக்ஸ். இது வில்லனுக்கு சனதானா, ஐயா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக போயிடுங்க. இந்த 3 மணி நேரம் நம்ம பார்க்குற வேண்டிய வேலையே இல்லைன்றது ஐயாவோட ஒரே ஒரு வாரத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டா. கிளைமேக்ஸ் என்னன்னு புரிஞ்சு போயிடுச்சு, கிளைமேக்ஸோட புரிஞ்சு போச்சு. என்னன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் ஒரு டெம்பாக இருக்கிறோம், நல்லா நல்லா விஜிடேரியனாக இருக்கும், நான் இன்னும் எந்த வேலை இல்லை, நானும் வயசாகுதுன்றது ஒரு ஃபீலிங் பயமாக இருந்திருக்கு. வயசாகிறது வயசாக போகாமல் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஐயா வயசாக வர்றது போகிறது அது அதெல்லாம் கடமை தான். அன்சு அது போய் பிடிச்சிட்டு எப்படி அவங்க அங்கே உள்ள என்ன அது நடந்துட்டு இருக்கோ அது நீங்கள் ஆளாகவும் பார்த்துட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. வெளியே உங்களோட தொழிலில் எனக்கும் போதெல்லாம் நீங்கள் இருங்க, சமாஜம் காட்டுங்க, உங்களோட உங்களோட தொழில் காட்டுங்க, நாங்கள் தான் பெரியாலும் காட்டுங்க, மோதுங்க ஏறக்கூட. ஆனால் உள்ள மட்டும் மோது வேலை வச்சுக்க வேணும்னு சொல்லிட்டு ஐயாவோட ஷார்ப்பாக சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படின்னா ஒரு புறவைக்கு வீட்டில் நின்று ரெக்க வந்தால் எப்படி பறந்து போவோம் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. வெரி வெரி தேங்க்ஸு. பேதர்த்தம் பேசுவாங்க. வணக்கம், நாங்கள் ராமு லக்ஷ்மன். ஃபஸ்ட்டு அந்த 30 நாள் தூக்கம் இல்லாமல் போகிறோன்னு சொல்கிறத நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. தூக்கத்தனன்னா நான் மனசான்னு சொல்கிறேன், தூங்கலாம்னு தோண்டா தூங்க மாட்டேன்தே, அது வேண்டாம்னு சொல்லா அது நிறுத்த மாட்டேன், வேண்டாம்னு சொன்னால் பொத்து காட்டுது. இது என்ன, இது எல்லாரும் நாங்கள் பேச்சு கேட்குறாங்களே, இந்த மனசை மட்டும் நீங்கள் பேச்சு கேட்க மாட்டேன். அதில் போராட பார்த்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படி கடவுளா அப்படி ஏண்டிக்கும் போது பகவத்தாய் ஒரு வீடியோ முன்னாடி வந்தது. அது எங்களோட அந்த மதர் சாட்சி சொல்கிற எங்களை வந்து பெருமையாக சொல்ல ஐயா பற்றி. ஐயாவோட சிடி பார்த்து ஆரம்பிச்ச அப்புறம் தூக்கத்தை நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயாவோட சிடி காதாண்ட வச்சுக்கிட்டு கேட்டுட்டே தூங்குறது, எழுச்சுன்னா சிடி வச்சுக்கிறது. அவள் அவள் எந்த அளவுக்கு நாங்கள் என்னந்த இந்த ஆன்மீகம் தன்றது வந்து பெரிய ஆணவம் என்னன்னா, நாங்கள் வந்து இப்பாசனை பண்ணிட்டோம், அந்த குருவுக்கு பண்ணிட்டோம், எங்க குருவுக்கு பண்ணிட்டோம், எங்களுக்கெல்லாம் நிறைய ஜானம் வந்துச்சு. நாங்கள் ஏன் சொன்னால் தூங்க மாட்டோம் என் மனசான சொல்லிட்டு தான் ஆணவம் ஜாஸ்தி ஏறிச்சு. இங்கே வந்த புரிதல் என்னன்னா, மனதுன்றது வந்து அது வந்து ஒரு அது வந்து ஒரு அபிரேனாயி அப்படியே டிசால்வ் ஆகிறது. அது இயற்கையினோட இருக்கிறது தன்மை தான், தன்மை அது இயற்கை ஆகிறது. நீங்கள் அது வந்து பிடிக்கிறதோ அது அடக்கணும்னு நினச்சா நீங்கள் நாளாக ஜெயிக்க முடியாதுன்றதை ஃபஸ்ட்டுனால எங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒரே வார்த்தை புரிஞ்சிச்சு அவளுக்கு. அதை அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மித்து நாளெல்லாம் வந்து அப்படியே ஒரு சந்தோஷம், அந்த வானத்தை பார்த்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோம். எல்லாரோட வந்து இந்த பகவத்தையோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வந்து அகத்தில் வந்து நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, படத்தில் தான் நீங்கள் டேலண்ட் காட்டான்றது வந்து ஒரே வாரத்தில் பிடிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எதனால் சொல்கிறேன்னா, ஐயா சொன்னார் ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டால் பாத்திரமாக அது ஆகுது, ஒரு செம்முல போட்ட செம்புறமாக ஆகுது. அது இப்படி வந்து நம்ம மனசு இப்படி கட்டுப்பட்டு வச்ச ஒரு ஐஸ் கட்ட மாதிரி ஆகுது. அந்த ஐஸ் கட்டை தான் எந்த பாத்திரத்தில் வந்து அந்தந்த ஷேப் வராது. அந்த வார்த்தை எங்களுக்கு பிரெயினில் கரெக்டாக உட்காந்துது. பட் அது வந்து அந்த தானாக அந்த நேச்சுரல் அந்த அந்த மூவிங் ரிவர் சொல்லுவார் ஐயா, மூவிங் ரிவராக அந்த நேச்சுரலில் வந்து அந்த இயற்கையினோட அந்த வார்த்தை ஒன்று புரிஞ்சுது. இன்னும் வார்த்தையோட புரிஞ்சுது. நம்ம வந்து எதிர்காலம் வந்து கடந்த காலத்தை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்பார்ப்பை வந்து எதிர்காலத்தில் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எதிர்பார்த்தல தான் ரொம்ப தும்ப எடுக்கிறதா தோணுச்சு. அதனால் வந்து எதிர்பாரப்படுறதெல்லாம் நம்ம செயல் செய்யறது முடிஞ்சிடுச்சு. அது வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கும் மேலே பாரத்தை போட்டு விட்டா அவ்வளோ நிம்மதி இருக்கன்றதை நாங்கள் புரிஞ்சிச்சு. நம்மளால் செய்ய முடியாது அப்படி பாரத்தை போட்டு விடணுன்றதா எங்களுக்கு புரிஞ்சுது. எங்களை புரிஞ்சதுலாம் இந்த மாதிரி சொல்லிட்டோம், ஏதாவது தவறிஞ்சாலும் மன்னிச்சுங்கோ. ஐயா கூட வாக்கிங்கில் 2 நாள் போகணுன்னே நாங்கள் வந்து மதர் சாட்சியை வந்து ஃபோனில் பேசும்போது வந்து ஐயா சொன்னார் சீடி நிறைய பார்த்தீங்களே அப்படி போதவான்னாரு. நாங்கள் நேராக வந்து ஐயா கூட தனியாக உட்காந்து 1 மணி நேரம் ஒரு ரெக்வஸ்ட் டைம் கேட்டு நாங்கள் மனசில் இருக்கிறவங்கள சொல்லணும்னு எதிர்பார்த்து வந்தா அவர் பார்த்து அந்த 1 நாள் கிளாஸில் ஒன்றும் கேட்க தேவையில்லன்னு புரிஞ்சுட்டான். சார் வாக்கிங் போகிறோம் ஒன்றும் பேசவே இல்லை. ஐயா கூட 3 நாள் வாக்கிங் போகிறோம் ஒன்றும் பேசவே இல்லை, இதை பற்றி கேட்கவே இல்லை. அது அதுக்கு அது கேட்டால் எனக்கு ஒரு ஷேம் மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு ஷேம் தன மாதிரி அவர் கேட்டால் புரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சது மாதிரி தெரியாமல் ஒரு படம் பார்த்து இன்னொரு இன்னொரு பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு.
அது மாதிரி வந்து என்னென்னோ கேட்கலாம் வந்தோம், ஒன்றும் கேட்க இல்லாமல் அவரே சொல்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், நீங்களெல்லாம் வந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காரோ. இன்னொரு சாரை சொன்னார், இது வந்து ஒரு அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தார் சார். ஐயோ சார் பேர் என்ன தெரியாது, வந்து அம்மா அம்மா நிலமோ அப்பா நிலமோ பையன் நிலமோ சொன்னார் பேர் சார் பையன் சார் செந்தரன் சொன்னார். அது கூட ரொம்ப பிடிஞ்சு போயிடுச்சு. அம்மா வந்து நம்ம ஊட்டி கொடுக்கும், நமக்கு எல்லாம் கொடுக்கும். அம்மா கிட்டே கூட ஒரு பயிர் கூட இருக்குமன்ற மாதிரி ஒரு அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டான். அம்மா கிட்ட வந்து சாத்வா நடக்கட்டும் பட் வந்து சரண்டர் ஆகிறது கூட கற்றுக்கணுன்றது புரிஞ்சுக்கிட்டான். சார் சார் அண்ணன் பேர் பேர் ஆனந்த சார் சொன்னார், நம்ம வந்து தோழி அடைஞ்சிட்டா எளியா வந்து ஜெயிக்கிற கற்றுக்குறோன்னு சொன்ன வார்த்தைங்களுக்கு நல்லா மண்டில் ஏறிச்சு. எல்லா ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்கள் அவர் சொல்கிற இடத்துல வந்து எல்லா எல்லா உகிலோ வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து கூட இந்த எல்லாம் மெயின் எங்களுக்கு பிடிச்சதானே பகவத்தனோட கிளாஸு. நிறைய இடத்துல நாங்கள் ஆசிரமத்துக்கு நிறைய சுவாமிஜியோட போனோன்னா ஏதோ ஒரு புஸ்தகத்திலோ பகவத்கீதோ ஏதோ இதோ சொல்லி சொல்கிறவாங்க. இங்கே வந்து ஓலி டார்கெட் மனசோ, அந்த இம்பு இலும்பு போட்டால் ஓலி மனசு தான் குத்தம் தவிர மித்து கத்தெல்லாம் வேண்டாம். மனசு தான் எல்லாத்துக்கும் பாதிப்புக்கிறது. மனசனு ஒன்று ஜெயிச்சுட்டா எல்லாம் ஜெயிச்சு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. வெரி வெரி தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்யூ. ரஜினி கிட்ட ஜெயிச்சாரு, விஜய் கிட்ட ஜெயிச்சாரு. வாங்க சொல்லுங்க, அதை விட்டு சொல்லிட்டு போங்களேன் வாங்க. அதை நீங்க சொல்லணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நாங்க என்ன இப்போ ஹீரோ சிரஞ்சீவி சாரோட ஒர்க் பண்ணிருக்கோம், பெரிய பெரிய ஹீரோ இப்போ ஸ்டார் ரைஜி சாரோட பண்ணோம், நம்ம விஜய் சார் பண்ணோம், தர்த்த சூர்ய சாரோட ஒர்க் பண்ணிருக்கோம். ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஒரு பைட் மாஸ்டர் நான் இங்கே இருக்கும்போது எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் முடிஞ்சிச்சானே ஓகேண்ணா மாஸ்டர் ஓகே என்னன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கேளுங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க கேளுங்க அனுப்புவாங்க. அப்போ போய் எங்களை நினச்சிட்டு இருக்க அவரோட பெரிய ஸ்டாரு மாஸ்டர் கேளுங்க எத்தனை மணிக்கு வரான்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் டைம் இப்போ வந்துடுங்க சார், இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போகிறான்னு அனுப்புவாங்க. ரைஜி சார் அப்படி சொல்லுவாங்க, என்னென்னா அவரோட அவரு அண்டே அவர் மாஸ்டர்னா ரெஸ்பெக்டிவ் ஒரு மாஸ்டர், நாங்கள் பெரியால கிரியாலன்றதை தொழிலுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஷேரிங்கில் மனசு அவர் பெரிய அவருக்கு நன்றி சொல்லு. இந்த காட் கிஃப்ட் அவருக்கு சின்ன யாராலும் வந்தாலும் டீலி ஏஞ்சி கை கொடுப்பாங்க. நம்ம என்னென்னா என்ன பண்ண இல்லை அவர் ஏஞ்சாலும் கை கொடுப்பாங்க. அவரோட மென்டாலிட்டி அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு ஒரு மென்டாலிட்டிங்கள் இருக்கு. இத்தனை பேரோட நம்ம சொல்கிற பேச்சு நம்ம ஓகேனா கேட்குறாங்களே, இப்போ ரொம்ப அப்படியேனா நம்ம பெரியாலான்னு ஒரு ஃபீலிங் கூட வந்து. ஆனால் இங்கே மனசு இங்க பேச்சு கேட்கலையே, நான் நினச்ச மாதிரி ஒரு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இத்தனை பேர் அறிவாளி மாஸ்கிட்ட போகிறோம்னா தியானம் பண்ணுறோட காலையில் ஏஞ்சி ரெண்டு மணிக்கு ஏஞ்சிட்டுவோம், ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுவோம், ஒன் ஹவர் சூரிய நம ஆசனாஸ் பண்ணுவோம். இத்தனை பண்ணாலும் கூட நம்ம ஒளி கேட்கலையே. அசல் சாதாரணமாக இப்படி எப்படி சாதாரண மனிதர்கள் எப்படி பிழைக்கிறாங்கன்ற சத்தியமாக எங்களுக்கு ஆளும் பப்ளிக்கல் பார்த்தானே எங்களுக்கு என்ன இவங்க எப்படி எப்படியும் பிழைக்கிறாங்க. நான் இத்தனை பண்ணாலும் கூட நிம்மதி இல்லையா, இவங்க எப்படியே சந்தோஷம் இருக்கிறாங்கன்றது பார்த்தானே ஒரு ஃபீலிங் இருக்கே. இது பார்க்கும்போது மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது எண்ணம் ரொம்ப வந்தது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டான்றது ஒரே வார்த்தையோட சும்மா இது அனே வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே நான் சொல்ல வரேம்மா தாய், நீங்கள் வெளியே எவ்வளோ பெரியால் இருந்தாலும் சிஎம் பிஎம் இருந்தாலும் கூட அது வெளியே வச்சுக்கோங்க, உள்ள உங்கள் வேலை இல்லைன்னு சொல்லி முடிச்சுடுங்கன்ற கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.